மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் பார்த்தோம். அதை டூ டைப்ஸ் பார்த்தோம், இன்டராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடு பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது எப்படி வந்து பைத்தான் நம்ம டைப் பண்ணுவோம், எப்படி ரன் பண்றது, சேவ் பண்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் பார்க்க போறோம். எ ப்ரோக்ராம் நீட்ஸ் டு இன்டராக்ட் வித் த யூசர் டு அக்கம்ப்ளிஷ் த டிசையர் டாஸ்க், திஸ் கேன் பி அச்சீவ் யூசிங் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம், நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம யூசர் வந்து அந்த ப்ரோக்ராம் எப்படி இன்டராக்ட் பண்ணணும்னா, நம்ம ஏதோ ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம், அதுக்கு அது அவுட்புட் நம்ம கொடுக்குது. அது என்னென்ன ஃபங்க்ஷன், நம்ம இன்புட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், அவுட்புட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், இன்புட்டு நம்ம எதுக்குள்ளே கொடுக்க போகிறோம், என்ன கமாண்ட்குள்ளே கொடுக்க போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோன்றதை பார்க்குறது தான் இப்போ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பைத்தானுக்கு இன்புட்னா இதில் தான் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. த இன்புட் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் டு என்டர் டேட்டா அட் ரன் டைம் பை த யூசர். நம்ம இன்புட்னால என்ன, இப்போ பிரிண்ட்டுன்னு நம்ம கொடுத்தா அது ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டாலே அது என்னன்னா, நம்ம என்ன அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. அது எதுக்கு, ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு. டு என்டர் டேட்டா அட் ரன் டைம் பை த யூசர் த அவுட்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆன் எ ஸ்க்ரீன் ஆஃப்டர் எக்ஸிபியூஷன். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்னது, நம்ம டைப் பண்ணிடுறோம், ஸோ ப்ரோக்ராம் டைப் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயே பார்த்தா பிரிண்ட்டுங் கொடுத்து என்னது, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்தோமே, அவுட்புட் ஸ்க்ரீனில் அது என்ன வந்துச்சு, அது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வந்துச்சு. அது என்ன, பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்தோம், பிரிண்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம கொடுக்கறதுனால என்னன்னா அவுட் புட் டிஸ்பிளே ஆகுது. ஆஃப்டர் எக்ஸிபியூஷன், ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட வேலி கொடுத்தோம், பியோட வேலி கொடுத்தோம், சம் பண்ணோம், அது சில அது எதில் ஸ்டோர் பண்ணோம், த பிரிண்ட் த சம்மஸ் ஈக்குவல் டு சி அப்படின்ட்டு கொடுத்தோம், த சம்மஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்துச்சு. அதுதானது த ப்ரோக்ராம் ஆன் சி ஆஃப்டர் எக்ஸிபியூஷன். எக்ஸிபியூஷனுக்கு அப்புறம் என்னன்னா அந்த அவுட்புட்டை வந்து நமக்கு என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுறது. நெக்ஸ்ட் இஸ் த பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் அதில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்குறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான், த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆன. பிரிண்ட் ஃபங்க்ஷனாலே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், ஒரு ரிசல்ட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம த சிண்டெக்ஸ் ஃபார் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட், டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இது என்னது, இது இங்கே நம்ம பிரிண்ட்ல கொடுத்த அந்த 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 லைன் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட் இருந்தது, என்னன்னா அவுட்புட் ஸ்க்ரீன்ல நமக்கு இப்போ என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்னது, பிரிண்ட் வேரியபிள், இப்போ வேரியபிள் டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் என்ன பண்ணணும், வேரியபிளில் பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட் கமா வேரியபிளில் இங்கே இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஒன் வேரியபிள், ஸ்ட்ரிங் டூ வேரியபிள், ஸ்ட்ரிங் த்ரீ வேரியபிள். இங்கே எத்தனை வேரியபிள் டிஸ்பிளே ஆகும்னா, த்ரீ வேரியபிள் வந்து டிஸ்பிளே ஆகும், ஸ்ட்ரிங் ஒன் டூ த்ரீ வரும். இதேமாரி என்ன, பிரிண்ட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம எது கொடுத்தாலுமே இங்கே அது டிஸ்பிளே ஆகும்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் கமெண்ட் ப்ராம்ப்டில் இது பண்ணி இருக்காங்க, பைத்தான் ப்ராம்ப்டில் பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே என்ன ஆகுது, என்ட்ரு கொடுத்த உடனே என்ன வந்துடும், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராமிங்னு வந்துடும். நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ், இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். நெக்ஸ்ட் பிரிண்ட் இசட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் பிரிண்ட் இசட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன, சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு லெவன் வந்துடும். நெக்ஸ்ட் பிரிண்ட் த சம் இஸ் ஈக்குவல் டு இசட், அதே பிரிண்ட்டை திருப்பி எப்படி கொடுத்துருக்காங்க, த சம் ஈக்குவல் டு லெவன் அப்படின்னு வருது. அடுத்து அதே பிரிண்ட்டை இன்னொரு மெத்தட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் த சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இசட். என்னது, சம் ஆஃப் எக்ஸையும் ஒய்யும் நம்ம சம் பண்ணோம்னா அதோட வேல்யூ எதுல இருக்கு, இசட்ல இருக்கு. த சம் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இஸ் லெவன் அப்படின்னு வந்துருக்கு. இது இங்கே எல்லாமே என்ன யூஸ் பண்ணுங்க, பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படிலாம் எந்தெந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கமா இஸ் யூஸ்ட் ஆஸ் ஏ செப்பரேட் இன் பிரிண்ட் டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம். இங்கே என்ன பண்ணுறாங்க, கமா யூஸ் பண்ணிருக்காங்க. கமா எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இசட்ன்றது ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஒய்லாம் யூஸ் பண்ணிருக்கப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான், இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு அக்செப்ட் டேட்டா ஆஸ் இன்புட் அட் ரன் டைம். என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட்னால என்னென்ன அவுட்புட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன டேட்டா கொடுக்க போகிறோமோ அதை வந்து எங்கே கொடுக்க போகிறோம், இன்புட் ஸ்க்ரீனில் கொடுக்க போகிறோம். த சிண்டெக்ஸ் ஃபார் இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஓப்பன் டபுள் கோட்ஸ்குள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் என்னன்னா சிண்டெக்ஸ் ஃபார் இன்புட் ஃபங்க்ஷன்.
Your prompt string in the syntax is a statement or message to the user to know what the input can be given. நம்ம அந்த இன்புட்குள்ள அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குள்ள என்ன இன்புட்டோ இல்லை ஏதோ ஒரு மெசேஜோ நம்ம கொடுக்குறோம்னா அந்த கோட்ஸ்குள்ள நம்ம கொடுக்குறோம். இன்புட் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன பண்ணுவோம், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்ல நம்ம வந்து டைப் பண்ண போறோம். The input takes whatever is typed from the keyboard and store the entire data in the given variable. நாம என்ன டைப் பண்ணாலும் அந்த இன்புட் வந்து எடுத்துக்கும். If prompt string is not given in the input, no message is displayed on the screen. Prompt string நம்ம சப்போஸ் எந்த இன்புட்மே கொடுக்கல, இன்புட் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது எதுவுமே எடுத்துக்காது. The user will not know what is to be typed as input. நமக்கு என்ன பண்ணோம், என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது அங்கே தெரியாது, அதனால எதுவுமே இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒன், இன்புட் வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இங்கே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் சிட்டி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சிட்டி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கோர்ஸ்குள்ள என்டர் யுவர் சிட்டி என்று நம்ம கொடுத்த உடனே என்னன்னா என்டர் யுவர் சிட்டி என்ன நீங்க கொடுத்துருக்காங்க, மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஐ எம் ஃப்ரம் சிட்டி. அதனாவது ஐ எம் ஃப்ரம் இங்க மதுரை சிட்டியில இப்போ இங்க என்ன இருக்கு, மதுரைன்னு இருக்கு. அதனால என்னது, ஐ எம் ஃப்ரம் மதுரைன்னு இருக்கு. இங்க ப்ராம்ப்ட் என்ன இன்புட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்ல என்டர் யுவர் சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னா நம்ம ஏதோ ஒரு சிட்டி அது கேட்குது, நம்ம அங்க ஏதோ ஒரு சிட்டியோட நேம் நம்ம கொடுக்கணும்ன்றது நமக்கு மெசேஜ் நமக்கு வந்து யூசருக்கு நமக்கு தெரியுது. அதனால நம்ம சிட்டியோட நேம் கொடுத்துருக்கோம். லாஸ்டா வந்து என்ன ஆகுது, பிரிண்ட் ஆயிருக்கும். ஐ எம் ஃப்ரம் மதுரை அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டூ, இன்புட் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். எந்த ஒரு இந்த எந்த ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே இல்லாம இன்புட் மட்டும்தான் இருக்காது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிட்டி இன்புட் ஓபன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்கு. அது என்னது, என்டர் கொடுத்தோடனே இங்க பிரிண்ட் ஆகிக்கும். நம்ம என்ன அங்கே இன்புட் நமக்கு கொடுக்கணும்னு தெரியாது, சிட்டியும் கொடுத்துருக்கோம், ஆனால் இன்புட் என்ன கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால என்ன நம்ம டைப் பண்ணியிருக்கோம்னா ராஜராஜன் டைப் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் சிட்டியை தான் இங்கே டைப் பண்ணோம், ஐ எம் ஃப்ரம் சிட்டின்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்கு, ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னது, எந்த என்ன இன்புட் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியல. தெரியாததுனால நம்ம ஏதோ ஒரு நேமை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைப் பண்ணியிருக்கோம். ஆனால் டைப் பண்ணதுனால என்னது, ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படின்றது இங்கே என்ன ஆயிருக்கு, டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ அதான் வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கும் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கும் டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன வேணும், யூசருக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறது, இதுதான் நம்ம இன்புட் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம்னு தெரியும். அப்படி கொடுக்கலன்னா அது வந்து ஏதோ ஒரு இன்புட்டை நம்ம டைப் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் அது என்னன்னா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ராங்காக தான் இருக்கும் அது. அப்படின்றது தான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது நோட் தட் இன் எக்ஸாம்பிள் டூ, த இன்புட் இஸ் நாட் ஹேவிங் அண்ட் எனி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள் டூல இல்லை. That the user will not know what is to be typed. நாம என்ன பண்ணா நமக்கு என்ன டைப் பண்ணனும்ன்றது நமக்கு தெரியல. If the user input irrelevant data as given in the above example, then the output will be unaccepted. நமக்கு தெரியல, அதனால அவுட்புட் என்னன்னா இருக்கீங்க, வேற ஒரு அவுட்புட் தான் வந்துருக்குறாங்க. சிட்டி அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம சிட்டி கொடுக்கல, ஆனா வேற அவுட்புட் நம்ம வந்திருக்கு. So to make your program more interactive, provide prompt string with input. நம்ம program interactive-ஆ இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியாவனா prompt string என்ன பண்ணியாவனா யூஸ் பண்ணணும். The input accepts all data as string or characters but not as numbers. நம்ம இன்புட்டா கொடுக்கிறது எல்லாமே அது என்னவா எடுத்துக்கும், டேட்டாவா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும் இல்ல கேரக்டரா எடுத்துக்கும். ஆனா என்னவா யூஸ் பண்ணாது, என்னவா இருக்காதுன்னு சொல்றாங்க, நம்பரா இருக்காது அப்படின்றது சொல்றாங்க. If the numerical value is entered, the input value should be explicit convert into numeric data type. நம்ம நியூமரிக்கா வந்து நியூமரிக் வந்து கொடுத்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கன்வெர்ட் ஆகிடும், நியூமரிக் டேட்டா டைப் என்ன ஆகிடும், கன்வெர்ட் ஆகிடும். த இன்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த ஸ்ட்ரிங் டேட்டா ஆஸ் இன்டீஜர் டேட்டா எக்ஸ்பிளிசிட். என்ன ஃபங்க்ஷன் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் இன்டீஜர் வைஸ் நம்ம கொடுக்குறதுக்கு. எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆக்சஸ் ஈக்குவல் டு இன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட் இன்புட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராம்ப்ட்ல என்டர் நம்பர் ஒன் வேல்யூ நம்பர் ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் நம்பர் டூ, என்டர் நம்பர் நம்பர் வந்து டூ செகண்ட் நம்பர் டைப் பண்ண சொல்லுது. பிரிண்ட்ல த சம் இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் y, இன்டர்னா எக்ஸோட வேலையும் வையோட வேலையும் பிளஸ் பண்ண சொல்லுது ஆன்சரை. அவுட்புட் ஸ்க்ரீனில் வரப்போகுது. அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் என்ன வரும், என்டர் நம்பர் ஒன்னு 34 வரும். நெக்ஸ்ட் என்டர் நம்பர் டூல 36 வந்து நம்ம கொடுக்குறோம். இங்க என்னன்னா இன்டிஜர் வேல்யூ, இங்க இன்ட் எக்ஸ்க்கு இன்ட் ஒய்க்கு இன்ட்டுன்னு நம்ம கொடுத்துருந்தாங்க.
இன்டிஜர் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கிறதையுமே The sum is equal to x plus y and put it there. After the sum is equal to, in any way, we will plus the answer to 19. If we have integer, we will accept the integer value. We will output input. The number 1 is equal to input, int input, enter 2 is equal to. Finally, we will value the print signal. The sum is equal to 19. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் த அபோ ப்ரோக்ராம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். எக்ஸ்கமா ஒய் ரெண்டுமே ஒரே இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்றாங்க. எக்ஸ்கமா ஒய் இக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் நம்பர் 1 கமா இன்ட் இன்புட் என்டர் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அடிஷனோ சப்ராக்ஷனோ எந்த ஒரு இதுவுமே பண்ண சொல்ல, வேல்யூஸ் இன்புட் வாங்கி அது பிரிண்ட் பண்ணுது. அவுட்புட் ஸ்க்ரீன்ல என்டர் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன 13 வருது. நெக்ஸ்ட் என்டர் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு 15 நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்றது என்ன வந்து வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 capital y is equal to 50ன்றது print ஆகுறீங்க. Next commands in prompt. அந்த command pythonல என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கறோம். commands in python. In python commands begins with a hash symbol. என்னது commands line எல்லாமே என்ன எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், hash symbolல ஸ்டார்ட் ஆகும். The lines that begins with hash are considered as command. அது ஸ்டார்ட் ஆனாலே என்னது command line தான். And ignored by the Python interpreter. அந்த லைன் அது எதுவுமே எடுத்துக்காது. ஜஸ்ட் வந்து நம்ம என்ன வேணும், ஒரு அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து அடிஷன் ப்ரோக்ராம் நமக்கு தெரியும். அதுக்காக அந்த கமெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்றாங்க. அது பைத்தான் வந்து ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது எது பண்ணும்போது அது எடுத்துக்காது. அது கமெண்ட்ஸ் மே பி சிங்கிள் லைன் ஆர் நம்பர் ஆஃப் நோ மல்டி லைன்ஸ். கமெண்ட் சிங்கிள் லைனாக இருக்கலாம், மல்டி லைன்ஸாகவும் இருக்கலாம். The multi-line command should be enclosed within a set of hash as given below. Multiple lines நாம் யூஸ் பண்ணனாலே அது எப்படி இருக்கும்னா, open and close என்ன இருக்கும்னா hash symbol வந்து யூஸ் பண்ணிருப்போம். First example, hash, it is a single line command. இங்க என்ன hash யூஸ் பண்ணனா it is a single line command. Next, it is a multi-line command which contains more than one line. இங்க என்ன next யூஸ் பண்ணிருக்காங்க, multi-line command வந்து என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு open பண்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆஷ் சிம்பிள்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதே என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆஷ் சிம்பிள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னது கமாண்ட் லைன் வந்து சிங்கிள் லைனாகவும் டபுள் லைனுக்கும் இதை வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க இது. நெக்ஸ்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.